ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ நிகழ்வு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் இன்கம் டேக்ஸ் கிரிப்டோ அண்ட் அதர் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ்க்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணுற ஃபார்ம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் செக்ஷன் வந்து இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ டேக்ஸ்க்கான ஐடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபைல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜெமினி ட்ரஸ்ட் எஸ்இசி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு க்ரீன் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்னுமே ஒரு சில கிரிப்டோ கரன்சி நியூஸ் இருக்குது, எல்லாத்தையும் போய் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெய்லி போடுற வீடியோஸ்க்கு லைக் பட்டனை போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ். லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் எந்த ஒரு இன்கம் இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணாலும் அப்படி இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே டாக்ஸஸ் வந்து ஃபைல் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கிரிப்டோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30% டாக்ஸ் அண்ட் 1% டிடிஎஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஸ்டில் இப்போ வரையுமே இந்த கிரிப்டோ டாக்ஸஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரல. பட் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம பண்ணுற ட்ரேட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து அவங்க டிடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் கிரிப்டோஸ் அண்ட் அதர் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸில் ஏர்ன் பண்ணுற இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக செப்பரேட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இன்கம் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் அப்படின்னு. ஸோ நேம் ஆஃப் அக்யூசியேஷன், அதுக்கப்புறம் வந்து எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்கணும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இந்த கிரிப்டோ டாக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் இதுக்காக ஒரு செப்பரேட் செக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ வரையுமே நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி மூலயமா அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கமை ஐடிஆருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணிட்டு தான் வந்து வராங்க. ஸோ என்னதான் இன்கம் டேக்ஸ் இந்த ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாலுமே இந்த கிரிப்டோ கரன்சி டேக்ஸ்க்கான ஒரு ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வரல. அண்ட் ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசினாங்க, அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் G20 மீட்டிங்கில் இந்த கிரிப்டோ ரெகுலேஷன் பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி எடுத்துகிட்டு வராங்க. அந்த வகையில் தான் இந்த ஐடிஆர் ஃபார்ம்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கிரிப்டோ டாக்ஸஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியஸ்ட் வேயாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் ரஷ்யாவில் அவங்களோட சிபிடிசி பிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா April 1st வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிபிடிசி பிளாட்டை வந்து பிஸ்னஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரியல் கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க வந்து கொண்டு வராங்க. ஆல்ரெடி இந்தியாவில் நம்ம ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோர் தேன் 50,000 ப்ளஸ் யூசர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரஷ்யாவுமே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் ஜப்பானுமே இந்த இயர் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிபிடிசி பிளட் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸ் அவங்களோட சிபிடிசிஸை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் யூஎஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிடிசிக்காக இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி அப்கமிங் இயர்ஸில் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ்மே அதிகமாக இருக்குது. தென் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஜெமினி ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு க்ரீன் சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே எஸ்இசி அண்ட் கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக எஸ்இசி இந்த கிரிப்டோ கரன்சியை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டார்கெட் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். லைக் கிரேக்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் வந்து ஷட் டவுன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெரா ஃபவுண்டர் டூகான் மேலே இந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுறாங்க. பட் ஜெமினி ட்ரஸ்ட் இப்போ எஸ்இசி கிட்டேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ என்னன்னா ஜெமினி ட்ரஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபைடு கஸ்டடியன் அண்டர் இந்த எஸ்இசி ரூல்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெமினி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் பிடிசியோட அப்டேட்னு நம்ம பார்த்தோம்னா கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் $25,000 மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ப் வந்து கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட் வந்து ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டு. ஸோ பிடிசி வந்து ஒரு சைட் வேஸ் மூலியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே தான் வந்து முக்கியமான ஒரு மூவாக இருக்க போது. ஸோ இந்த பிபிஐ அண்ட் சிபிஐ ரிலீஸ் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆயிருக்கு. பட் பிடிசிக்கு அது வந்து எந்த ஒரு பெரிய இம்பாக்டுமே கொடுக்காம நல்ல ஒரு பம்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ் அப்படியே சைட் வேஸில் மூவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் எந்த ஒரு ஃபண்ட் நியூஸஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கணும். ஏன்னா கிரிப்டோ கரன்சி பொறுத்தளவு நியூஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபண்ட் நியூஸ் வந்தாலே போதும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டம்பாதுக்கான சான்சஸ்மே இருக்கு. ஸோ மண்டே வரையும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்திருக்க இம்பார்ட்டண்டான கிரிப்டோட அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயிற்சி நினைக்கிறேன். உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.